ஓஹோன்னு ஓட கவலைப்படாதீங்க, எங்க அப்பா தமிழ்நாடு கூட பரட்டு விட்டுருக்காரு குடும்பம். அதனால எனக்கு ஒரே சந்தோஷம். சின்ன வயசுல இருக்கும்போது நான் திருட்டராஜாக்கள் படம் ராமநாராயண் சார் டைரக்ஷன், பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ், அதுல அந்த மீசை ஈசை வச்சுக்கிட்டு அப்பா அந்த காலத்துல ஒரு கௌபாய் இருப்பான்ல, இப்ப பார்த்தா ரொம்ப கேவலம் இதுகூட தேடி பார்க்கறாங்க. அதை நான் என்ன செய்வேன், அந்த வேஷத்துல நானே இருப்பேன். அப்ப இவனை என்ன செஞ்சேன்னா, இவனுக்குனே ஒரு சின்ன சைஸ்ல இருக்கு அந்த மொழி, அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்க வண்டி மேல நிக்க வச்சு போட்டோ எடுத்தேன். அப்புறமா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா திடீர் பார்த்தா என்கிட்ட வந்து, இல்ல இல்ல நான் சினிமாவில் வரணும்னு சொல்றான் பாருங்க, என்னங்க ரத்தி சொல்லுன்னா, சரின்னு பாப்பா கூப்பிட்டு போனேன். பாம்பே கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூல்ல, அப்போது ராமநாதன் ஐயா இருந்தாரு பெரிய ப்ரொடியூசர், தெய்வமாயிட்டார். அவர் தான் உதவி பண்ணி எனக்கு எம்ஏ சேர்த்து விட்டார். ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க, அமிதாப் பச்சன் விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் அவருக்கு இந்த ஊர்ல உதவி பண்ணேன். அந்த உதவி அப்படி வந்தது, அதுல இவரை சேர்த்து விட்டேன். இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான். அங்க ராமன் ஒருத்தன் மறக்கவே கூடாது, கே பாலச்சந்திர சார் படிக்கலாம்னு நினைக்கிறான். அவன் வீட்டுல தங்கியிருந்தான். அந்த சின்ன வீட்டுல தங்கிட்டு உள்ளத்துக்குள்ள ஒரே பிடி என்னன்னா, நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டுல எவ்வளவு கம்ஃபர்டிங் வசதியோட இருந்தவன், அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன். அப்புறமா அதை கத்துக்கிட்டா நிறைய கத்துக்கிட்டு வந்தோடனே, இப்ப ஏதாவது வேலை செய்யணுமேனு டைரக்டர் இருக்காரு பிரியதர்ஷன், அவர் எப்பவுமே கேட்பேன், சார் படத்தில் போடுங்க சார், என்ன நல்ல வேஷம் பண்ணுங்க சார், லேசா லேசால போட்டாரு, அவர் கொடுக்கவே மாட்டார். ஹிந்தி படத்தில் வேணும் சார், அது ஹிந்தி போய் கேட்டேன், எனக்கு ஹிந்திக்கு ஆவே இப்ப கூட ஆகாது, அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது ஒரு பெரிய, அது ஒரு காலத்துலேருந்து வந்த பெரிய, எதை போய் எப்படி திடீர்னு மாத்திரம் திடீர்னு ராதாராஜ் என்னங்க ஒண்ணுமே பேசாம போயிட்டாருன்னு திட்டமாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். நான் மாறக்கூடாது, நான் இப்படித்தான் இருக்கேன். ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க். ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சோன்னா அவர் நான் கட்டி போயிடுவேன். அதனால நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்துட்டா தான் நல்லது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், சாவம் மட்டும்தான் சிரிக்க கூடாது, அசிங்கமா இருக்கணும். அதனால ஹிந்தி படத்தில் நடிக்க சொல்லணும் சார், சார் நான் நடிக்கிறேன் சார், சார் ஹிந்தி தெரியுமா சார், ஊமையை நடிக்கிறேன் சார், ஊமைக்கு ஏது சார் பாஷை, இப்படி செஞ்சா முடிஞ்சு போச்சு சார், என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியா, யூனிவர்சல் லாங்குவேஜ் சார் ஊமை லாங்குவேஜ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால அவர் கேட்டுட்டு ரொம்ப நெருக்கமானவர், அவருடைய இடமெல்லாம் கட்டுறது கூட இப்போ சொல்லியெல்லாம் கட்டியிருக்காரு, அதெல்லாம் கட்டுறதுலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன், நமக்கு அந்த கட்டப்பஞ்சாயத்து தானே வேலை. அப்பெல்லாம்
மொத்தமாக எடுத்துக்கொடுறா ஒருத்தரை டைரக்டர்னு போட்டுட்டேன் ஒரு நன்றிக்காக. நான் எப்பவுமே நன்றி உள்ளவன். அதனால் தம்பியை கூப்பிட்டு ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ணேன். பார்த்தேங்க நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டேன். இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும், இவன் பெருசாக இட்டான். ஏன்னா 4 o'clock 4 மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நோண்டிட்டு இருப்பான். ஏன்னா இந்த சீன் இன்னைக்கு சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்பான். அது எனக்கு ஏறினா தானே சேர்றா 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 சொல்ற அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான். திடீர்னு பார்த்தா என்னுடைய பாலிய சிநேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து அப்புறமா பிரியதர்ஷன் முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே நான் கெடுத்து வேற கூப்பிட்டு போயிட்டேன். தமிழ் படத்துக்கு சின்ன படம், அதுக்கப்புறமா இந்த இவருடைய படம் எடுத்தான். இவருடைய படம் எடுத்து பெரிய பேர் இல்லை. விஸ்வரூபம்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காது இல்லை. ஏன்னா அந்த ரிலீஸுக்கே பிரச்சனை, அதுக்கப்புறமா பிரச்சனை. கமலஹாசன் அட வச்ச ஒரே படம் தானே இல்லை இல்லை உண்மையில டிவியில் அழுதாருல்ல, அதுக்காக சொல்கிறேன். அதை சொல்கிறேன் ஏன்னா நானும் அந்த கட்டின ரிலீஸோடு ஓடிவிட்டேன். ஏன்னா நான் அந்த அழுது பார்க்க முடியாது நம்மளால். நான் பாலிய சிநேகிதன், நான் நன்றி உள்ளவன் அதுக்காக சொல்கிறேன். அதனால் நேரம் போயிட்டு பார்த்தேன் என்னென்னு அப்படின்னு ஐயப்பாவோட பழகி. இன்னைக்கு ஐயப்பா வந்து என்னை வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பியூட்டிஃபுல் கேரக்டர். என்ன ட்ரெய்லரில் காட்டல என்னை பற்றி சொல்லணும்னு எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது இல்லையா. நீங்கள் படம் பார்த்து சொல்லி நல்லவளவு உங்களை காட்டல சார். இது யூஸ்வலாக நம்ம அப்படி தானே செய்வாங்க. நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன், ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷாட்டு கொஞ்சம் பார்ப்பேன் முடிஞ்சு போச்சு நம்ம கேட்டேன் செய்வாங்க. அதனால் தம்பி ரம்யெல்லாம் இருக்காது ஒரே நச்சுன்னு ஒரு சீனாக தானே கிளாப்ஸ். அப்போ நான் 20 வருஷமாக கஷ்டப்படுறேன். தம்பி ரம்யா சொன்ன மாதிரி யாரும் சொல்ல முடியுமா அது? அப்புறம் உங்களுக்கு மொட்ட இருந்தாலும் இதுக்காக சொல்றேன்னா இல்லை பேசி எல்லாரும் நல்லபடியாக பண்ணாங்க. அதுலேயும் சூரி பண்ணப்பல முதல்ல இதுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த தேட்டருக்காரு இப்போ தான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு தேட்டருக்காரு அவரும் நமக்கு ஒரு உறவினர் தான், ரொம்ப நேரம் இவரால் தான் இந்த நடிகர் சங்கத்தில் ரெண்டா பிறந்தது காரணமே அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லுங்கள். எப்பயும் வாழ அவங்க அவங்களுக்கு தான் பணம் இருக்கு அதனால சொல்ல
ஆனா படம் முடியறதுக்கு முன்னாடி என்னன்னு யூ பேட் மை ஃபேவரட் பேமெண்ட் பிஃபோர் தி ஃபினிஷ் ஆஃப் தி ஃபிலிம் அதர்வைஸ் யூ மீ கீப் அ பேலன்ஸ் ஆன் தி டப்பிங் எங்காவது நீங்க எப்படியாவது இந்த டப்பிங் டைம்ல பாக்கலாம் என்ன பாக்கலாம் தான் டப்பிங் டைம் முடிஞ்ச உடனே என்ன பாக்கலாம் தான் நாங்க சொன்னோம் பாத்துட்டோம்ல அப்புறம் பாத்துக்கலாம் அது மாதிரி இல்லாமல் வெரி பிக் கம்பெனி அதில் அட்லி வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்த தம்பி அது சின்ன பிள்ளை அவங்க வந்து அந்த படத்தில் ராஜாராணி படத்துக்கு வாங்குறாங்க அவார்டு அந்த இதில் ஆண்டாள் தேட்டில் இப்போ பார்த்தேன் இப்போ பார்த்தா அவர் வந்து சார் 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 ப்ரொடியூசர் வர்றார் சார் ப்ரொடியூசர் யாரா ப்ரொடியூசர் என்னடா வண்டிங்களா சார் அண்ணன் நான் தானே அட்லி அடைக்கிறோம் தம்பி நீயா ப்ரொடியூசர் படத்துக்கு பார்த்தா 20th century ஃபாக்ஸ் அவர் விரல் நுண்ணில நிற்கிறேன் அதான் எங்களுக்கு பெருமை எங்க தமிழ் ஆளுக்கு கையில ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்க அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது நல்லா வந்திருக்கு படம் காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலண்ட் ஏன்னா தம்பி ராமையா கோவை சரலாம் பிச்சு உதறிட்டாங்க அந்த சும்மா சொல்லக்கூட சூரியலாம் இந்த படத்தில் அதிர்வுதிரி பண்ணியிருக்கான்றத இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான் தப்பாக எடுத்துக்க வேணாம் உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சிருக்கிறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் ஏன்னா நான் வந்து எல்லாரையும் பார்த்தேன் வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க விட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஐக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் ஐயாம் பிள்ளையாச்சு அதனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எனக்கெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அண்ணன் நிம்மாராக ஆசை இல்லை இவங்கெல்லாம் இருந்து நான் சந்தோஷப்பட்டுப்பாங்க அதுவும் எங்கள் அம்மா தலட்சுமா இருந்ததுன்னா ஐயோ 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 எல்லாரும் கூட போடுறான்னு சொல்லியிருப்பாங்க அம்மா இல்லையன்னு அர்த்தம் இல்லையா எல்லாருமேலாம் இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே பாருங்க படம் இது பேய் படம் அந்த படம் இந்த படம் கதையெல்லாம் சொல்ல சொல்ல தப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க ப்ளஸ் ஷோலாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா எழுதுங்க ஏதோ இன்னொரு அதை குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நம்பிக்கைனா கூட இருக்கலாம் எதுக்கு நான் நம்ம தமிழனே தமிழன் காலை வரைக்கிட்டே இருக்கிறதால வேற எவனும் வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அவன் சொல்கிறான் நம்ம மன்னிப்பு என்ன செய்யறது எல்லாம் தலைவி தலை எழுதுமா அதுக்காக சொல்கிறேன் நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலைமை சுற்றி அவங்க ஆறு தான் எல்லாம் அவன் நினச்சி விட்டாதான் தண்ணி இல்லை ஒன்று நமக்கு இருந்து ஒன்றே ஒன்று ஊட்டியிலேருந்து வரட்டேன் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது சிவர் கமல்ஹாசன் பேசும்போது கூட ஏன்னா நானும் கமல்ஹாசன் பாலிய ஸ்நேகிதன் அரட்டோ சார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் அதுக்கு சிவர் கமல்ஹாசன் சொல்லும்போது கூட எனக்கு அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சார் அவர் நல்ல பிரபாகம் சொன்னார் இந்த தர்மம் உங்களை பற்றி ஆவின்னு தான் தர்மக்குள் ஞாபகம் வந்தது அதை போட்டுருக்கலான்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் ஏன்னா நான் அரசியல் மேடையிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறேன் ட்விட்டரில் பேசுகிறதே கிடையாது நான் நேரம் மேடையிலையும் பேசுகிறேன் அப்போ தான் அவர் தர்மாக்குளை பற்றி சொல்லணும்னு நான் நினச்சேன் இந்த தர்மாக்குளம் அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காது அந்த தர்மாக்குள் ஐடியா செல்வராஜுக்கு அப்பயே நான் பார்க்கல இப்போ ஒன்று ஒரு வருத்தமாக இருந்தது ஏன்னா அந்த அம்மா நம்பியே தான் இருந்தேன் நன்றியில் சொல்லி இதை ஏட்டிங்க போட்டு இருந்தாலும் மிக சிறப்பான நல்ல ஜீவாவோட சேர்ந்து நடிச்சது எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஏன்னா சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தான் அது இஷ்டத்துக்கு தான் வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இப்போ கூட சொல்கிறேன் ஜீவாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல பெரிய கோடீஸ்வரன் போங்க ஒரு இடத்துல கூட ஒரு கோடீஸ்வரன் நான் காட்டவே மாட்டேன் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன் அவருடைய திறமை அந்த திருப்பாச்சி அருவா வச்சுலாம் அவர் படம் நடிச்சார் அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் அவன் திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்கு அதில் தான் சொல்லுவார் நினைக்கிறேன் வேணானே அதில் தான் சொல்லுவார் ரொம்ப எக்ஸலண்ட் அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி அது என்ன செய்யுது அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு இருக்கலாம் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டாக என்றைக்கே ஒரு நாள் அடிப்பான் ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐக்காகட்டும் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறதுல இவங்க ரெண்டு பேர் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடையும் வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் ஐக்கு இப்போ அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அருமையாக யூஸ் பண்ணியிருக்காப்புல ஜீவா
நான் உண்மையை பார்த்ததை சொல்றேன். ஏன்னா தம்பி ராமையா நடிக்கிறாரு, வாசு விக்ரம் நடிக்கிறாருன்னு அவங்களால நல்லா நடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் மீறி இவங்க நடிச்சா தான் முடியும். இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர், டைரக்டர்னு முக்கியம், ரொம்ப மெயின் வந்து ஹீரோ. அவன் தான் அந்த லோடு இழுத்தான். இந்த படத்தில் எல்லாரும் இழுத்துருக்கான். அந்த படத்தில் நான் பார்த்தேன், ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் பார்த்தப்பறம் நானே நடித்தேன் கூட. ரொம்ப நான் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கப்பில்ல ஜீவா, அதுலேயும் ஜீவா சொன்னார் அந்த நடிகர் சங்கர் டைமில் பார்க்கறது. ஏன்னா எனக்கு அதை பற்றி வேலை இல்லை, அன்றைக்கோடு முடிஞ்சு போச்சாரு. நமக்கு அப்படிப்பட்டவன், ஏன்னா அங்கே வெற்றி தோல்வி லைஃப் பவராக பார்த்துட்டோம். ஒரு கட்சியிலெல்லாம் இருந்ததுனால சொல்கிறேன், ஊரில் தம்பிகளோட பழக்கம் இல்லாமல் இருக்கணும். இருந்தாலும் ஜீவா அவர்கள் பெரிய வெற்றி வரணும், பெரிய அளவில் வரணும். இப்போ ஸ்ரீவித்யா கதை சொல்ல முடியாது, நீ பெரிய ஆளாக வரணும்னு. இது ஏற்கனவே பெரிய ஆள் சவுத்துலலாம் போனீங்கன்னா அந்த அம்மா படம் தான் அவ்வளவும். டீ கடையிலேருந்து பண்ணு பே பிஸ்கட் விற்கிற கடையிலேருந்து அந்த அம்மா படம் தான் எல்லா இடத்துலையும். அவங்க பண்ணு சாப்பிட்டா தான் குழந்தைங்க பண்ணு சாப்பிடுவாங்க. அவங்க டீ குடிச்சா தான் அவங்க வந்து டீ குடிக்கிறான். அந்த அம்மா ஃபோட்டோ பார்த்தா இவங்க டீ குடிப்பாங்களோ குடிப்பாங்க, நானும் வரலாற்று டீ குடிக்கிறேன்னு வரான். அந்த அளவுக்கு ஃபேமஸ் நான் பார்த்தேன், தென்மண்டலத்தில் நான் போய் பார்த்துருக்கேன். அந்த குற்றாலம் விட்டாலும் கங்கா சேர்ந்த பக்கம்னா, அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களோடலாம் நடித்ததுக்கு எனக்கு பெரிய பிள்ளைன்னு வச்சுக்கலாமே இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்தார் எல்லாரும், எல்லாருமே எங்கள் குடும்பம் தான். நிறையா கூட சொன்னார், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வரலன்னு, யாரும் வரல, வாழ்த்துறவர்கள் வந்தால் போதும், வாழ்த்துபவர்கள் வந்து. இந்த படமே நாங்கள் மேடையில் பேசும்போது தான் சொல்லுவோம், உட்கார்ந்து இருக்கிறாரு நம்முடைய சகோதரர், எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த ஊரிலே தெரியுமா, இத்தனை பள்ளிக்கூடம் கட்டி இருக்காரு, அவரை போன்ற ஒரு நல்லவர் உண்டா, ஐயா பேர் என்ன பேர், அப்பதான் தெரியும் நமக்கே. அந்த மாதிரி ஆளுநர் வராம ஐக்கை தெரிந்தவர்கள், அட்லியை தெரிந்தவர்கள், இந்த ஜீவாவை தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்திருந்து வாழ்த்துறதுதான் பெரிய முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த படம் பல வெற்றியை பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர் அன்பர்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன், தயவு செய்து தியேட்டரில் வந்து படம் பாருங்க, தியேட்டரில் வந்து படம் பாருங்க. ஏன்னா நீங்களும் உங்க மனைவி கல்யாணம் ஆனவங்க, உங்க மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து உங்கள் உணர்வுகளை பரிமாறி கொண்டால்தான் அடுத்த தலைமுறை பெற, அதுவாக தான் சினிமா. நீங்களும் உறவோடு இங்கே வந்து படம் பாருங்க, அந்த உறவுகளை பரிமாறி கொண்டால்தான் அடுத்த தலைமுறை இருக்கும். இல்லைன்னா திருட்டு விசிட்டி பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு போகலாம்னா இருக்காது, ரசனையும் இருக்காது என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி. ஐ பெரிய அளவில் வெற்றி பெறணும். அது அவருடைய தாத்தா நடிகர், என்னுடைய தந்தை நடிகருடைய அம்மா ராதா, அவர் என்னுடைய தாய், அவருடைய பாட்டி தனலட்சுமி அம்மா, அவருடைய நல்லாசிவன் பெரிய சரஸ்வதி அம்மா, அவருடைய பெரிய நல்லாசி. ஏன்னா வாசு பேரை வச்சதே என் அண்ணங்கிட்டேன்னு சொன்னார், தம்பி ராமே அவ்வளோ ரசிச்சிருந்தேன். அதனால் அவங்களுடைய ஆசையோடு அவங்க இன்னும் பெரிய அளவில்